கீழக்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆணையர் டாக்டர் மதிவாணன் ஐஏஎஸ் ஆய்வு. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை ஆணையர் டாக்டர் மதிவாணன் ஐஏஎஸ் ஆய்வுக்காக வருகை புரிந்தார். அவரை கீழக்கரை வட்டாட்சியர் சரவணன் மற்றும் துணை வட்டாட்சியர் பழனிக்குமாரி பலர் மலர் கொத்து கொடுத்து வரவேற்றார். அதன் பின் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தென்னங்கன்று நட்டு வைத்து ஆய்வு தொடங்கினார். மேலும் அலுவலகத்தில் உள்ள வருவாய் சம்பந்தமாக அனைத்து பதிவேடுகளையும் பார்வையிட்டு மக்களிடம் பெற்ற மனுக்களை சரிபார்த்தார். பின்பு கீழக்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் பணியாளர்களை அழைத்து நிறை குறைகளை கேட்டறிந்தார். பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று சிறந்த முறையில் உடனுக்குடன் சரி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். மேலும் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாளன்று அதிகப்படியான மனுக்கள் வருவாய்த்துறை சார்ந்த பெறப்படுகிறது. இந்த மனுக்களை பெற்று எவ்வளவு நாட்களுக்குள் மனுக்கள் சரி செய்யப்பட்டது என்று பதிவேட்டில் பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தினார். பொதுமக்களிடம் பெறப்படும் மனுக்களை உடனுக்குடன் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் ஆணையிட்டார். அதெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் அந்த ஒரு இதில் எனக்கு சோல் கூட கொடுக்க மாட்டாமல் என்ன என் பையன் வந்து எடுக்கிறான் அப்படிங்கிறது மனம். இதுக்கு எப்போ கொடுக்கப்பட்டதுன்னா 6/6 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன மாதம் வச்சுருக்காங்க? சப்போஸ் அந்நேரிலேருந்தே அவனுக்கு சாப்பாடு அந்த கிழவி அம்மாவுக்கு கொடுக்கலன்னா என்ன இருப்பாங்க? என்ன இருப்பாங்க? இறந்துருப்பாங்க. இப்போ அந்த மனுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன பண்ணலாம்? போய் பதச்சாரத்தில் ஒரு மாலையை போட்டு ஒருவாய் குறை அப்படின்னு அது காணாமல் இருக்கும். அந்த மனுவை பார்த்தே இது ரொம்ப சீரியஸான மனு. உடனே டெலிஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு மௌனை உங்கள் அம்மாவுக்கு சோர் போடலான்னு சொல்லிட்டு செத்து போயிடுவாங்க. செத்தானா நீ இப்போ கொலைக்கேஸில் நீ விட போற அவ்வளோதான் அப்படி சொல்லி மிரட்டியிருந்தா அவன் அது அப்படிதான். பின்பு அலுவலகத்தின் பதிவேடுகளை ஆய்வு செய்து சிறந்த முறையில் அலுவலகத்தை பராமரிப்பதற்காகவும் பதிவேடுகளை முறையாக வைத்திருப்பதை கண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த ஆய்வில் உதவி ஆணையர் குருச்சந்திரன், மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் கோபு, கீழக்கரை வட்டாட்சியர் சரவணன், துணை வட்டாட்சியர் பழனிக்குமார், தலைமை நில அளவலர் சொக்கநாதன், தலைமை இடத்து துணை வட்டாட்சியர் கோகிலா, சமூக பாதுகாப்பு திட்டம் வட்டாட்சியர் சீனிவாசன், தேர்தல் துணை வட்டாட்சியர் ராமமூர்த்தி, முதுநிலை வருவாய் ஆய்வாளர் காசிநாதத்துறை மற்றும் கீழக்கரை வட்டாட்சியர் அலுவலக பணியாளர்கள் உடன் இருந்தனர்.